அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத்தை எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த குல்கி சர்பத் செய்யறதுக்கு அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு வந்துடணும். இந்த குல்கி சர்பத் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா வந்து வித்தியாசமா இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரியான ஜூஸ் போடாம இது மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்க. இப்ப ரெண்டு டம்ளர்ஸ் எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா லெமன் வந்து ஸ்லைஸ் ரெண்டு ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ஒவ்வொரு டம்ளர்ஸையும் தனித்தனியா சேர்த்துக்கிறணும். இது மாதிரி லெமன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ஜா விதைகள் வந்து மூணு டீஸ்பூன் வந்து ரெண்டு டம்ளர்ஸ்லயும் தனித்தனியா சேர்த்துக்கணும். இந்த சப்ஜா விதைகள் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும், இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிரும். இது எல்லா விதமான சர்பத் ஜூஸ்ல வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த சம்மர் டைம்ல கண்டிப்பா இது எல்லாரும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த சர்க்கரை தண்ணியை வந்து ஒரு முக்கால் கப் நம்ம சேர்த்துக்கலாம். டம்ளரை சேர்த்துட்டு இதை வேற ஒரு கண்டெய்னர்ல மாத்திக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து இப்போ குளுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம வந்து இது வேற ஒரு கண்டெய்னர்ல மாத்திக்கலாம். ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டு டம்ளர்ஸ்லயும் தனித்தனியா சேர்த்திருக்கேன். நீங்க வந்து காரம் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய வந்து நல்ல கீரல் போட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கீரெல்லாம் எதுவும் போடாம டைரக்டா அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பசங்க குடிக்கிறது இல்லையா, கொஞ்சம் காரம் ஆச்சுன்னா குழந்தைங்க விரும்பி குடிக்க மாட்டாங்க. அதுக்காக நான் அப்படியே டைரக்டா அப்படியே எதுவும் கீரெல்லாம் போடாம அப்படியே சேர்த்திருக்கேன். அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது கிடைக்கும் டேஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த கண்டெய்னர்ல சேர்த்துக்கிட்டு ஒரு லெமன் வந்து கட் பண்ணி அந்த ஜூஸ் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்க்யூஸ் பண்ணிட்டு இப்ப நல்லா வந்து ஷேக் பண்ணி எடுத்துடணும். நம்ம வந்து இதை குளுக்கிறதுல தான் அதோட டேஸ்டே இருக்கு. நல்லா நம்ம வந்து எந்த அளவுக்கு குளுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ற அளவுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்க கிளாஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நல்ல மூடி லாக் ஆகிற மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இல்லட்டினா வாட்டர் பாட்டில் கூட எடுத்துட்டு தாராளமா அதுல கூட நீங்க ஷேக் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நீங்க குளிக்கிட்டு இது மாதிரி நல்லா குளிக்கிட்டு அந்த கிளாஸ் பாட்டில வந்து சேர்த்துடலாம். பாருங்க நல்லா வந்து குளிக்கி விட்டுருங்க. அந்த லெமன் ஜூஸ் மிளகாய் எல்லாமே கலந்து ஒரு நல்ல ஒரு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல ஒரு வாசமா இருக்கும். இப்ப நம்ம குளுக்கினதுக்கு அப்புறம் இந்த டம்ளர்ல சேர்த்தாச்சு. சேம் அதே மாதிரி வந்து இன்னொரு டம்ளர்ல உள்ளதையும் இதே மாதிரியே குளிக்கி எடுத்துடலாம். சேமா இப்ப இதையும் அந்த கண்டெய்னர்ல சேர்த்துட்டு ஒரு லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்க்யூஸ் பண்ணிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்ப எல்லாம் பசங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் நல்லா குலுக்கியாச்சு. இதையும் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.